1.4 question number 6 simplify 1 3 square whole cube into 2 into 3 power 5 whole power minus 2 into 18 whole square அப்படின்றது. So in the 3 rules நம்ம யூஸ் பண்ணி ஈஸியா இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். 3 square whole cube, so a power m whole power nங்கிறது a power m into n. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு நமக்கு என்ன வருதுனாக்கா 3 power 2 into 3 into. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பவர் மைனஸ் டூவை நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ 2 power -2, ஸோ இங்கே வரும்போது இன்ட்டு 3 power 5 ஹோல் பவர் மைனஸ் டூ இன்ட்டு. ஸோ 18ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ 3 3s are 9, ஸோ 9 2s are 18 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த பவரெல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3 power 6 இன்ட்டு 2 power -2 இன்ட்டு 3 power 5 into -2 -10 இன்ட்டு இந்த 2 உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா 3 square இன்ட்டு 3 square இன்ட்டு 2 square. ஸோ இப்போ 3 எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பேஸ் 3 இருக்கிறது 1 2 3 4. அப்போ நம்மளுக்கு என்ன வருது 3 power 6. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் மல்டிப்ளையில் ஒரு ரூல்க்கு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பேஸ் 3 3 3 3 இருக்கிறதெல்லாம் பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 இருக்குது 6, இங்கே பேஸ் 3 இருக்கிறது மேலே -10, இங்கே 2 இங்கேயும் 2, அப்போ 2 2 இன்ட்டு அதே மாதிரி பேஸ் 2 இருக்கிறது, இது ரெண்டும் பேஸ் 2 இருக்குது, அப்போ 2 பவரில் -2 +2. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 8 8 +2 10, 10 -10 0, அப்போ 3 power 0 இன்ட்டு இங்கேயும் -2 +2 ஆட் பண்ணால் 0, 2 to the power 0. ஸோ எனிதிங் பவர் 0ங்கிறது 1, அதனால் 1 into 1 ஆன்சர் 1. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னாக்கா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 6th செகண்ட் சம் 9 square into 7 cube into 2 to the power 5 divided by 84 cube அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 7 2 எல்லாம் ப்ரைம் நம்பரு, 9 ப்ரைம் நம்பராக நம்ம மாற்றோம்னா 3 3s are 9. ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பராக மாற்றிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 3 square ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 7 cube இன்ட்டு 2 to the power 5 டிவைடட் பை கீழே டினாமினேட்டரில் 84 இருக்குது. ஸோ 84ஐ 7 table யூஸ் பண்ணுங்கள். 7 table யூஸ் பண்ணால் 1 times 2. ஸோ இதுக்கு 3 table யூஸ் பண்ணிங்கனாக்கா 4, எகைன் 2 table யூஸ் பண்ணால் 2 2. ஸோ அப்போ 84க்கு நம்மளுக்கு என்ன வருது 7 into 3 into 2 into 2, அப்போ 7 into 3 into 2 into 2 ஹோல் பவர் கியூப். ஸோ இப்போ இதில் நம்ம பண்ணும்போது இது 3 square ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா 3 power 4 into 7 cube into 2 to the power 5. ஸோ இந்த பவர் 3ங்கிறது உள்ளே கொண்டு வந்துட்டிங்கனாக்கா 7 cube into 3 cube into 2 cube into 2 cube அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது 7 cube, இந்த 7 cube 7 cube கேன்சல் ஆயிடும், ஒரே மாதிரி இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு 3ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 cube இருக்குது, இங்கே 4 cube இருக்குது. அப்போ ஸோ இந்த ரூல் யூஸ் பண்ணும்போது பேஸ் ஒரே மாதிரி இருந்ததுனாக்கா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஸோ 3 power 4 3 power 3, அப்போ 3 power 4 minus 3.
அடுத்தது டூவில் பார்த்தீங்கன்னா டூ பவர் ஃபைவ், இங்கே டூ பவர் த்ரீ இன்ட்டு டூ பவர் த்ரீ அப்படிங்கிறது டூ பவர் சிக்ஸ் இங்கே. அப்போ மேலே டூ டு த பவர் ஃபைவ், கீழே வந்து டூ டு த பவர் சிக்ஸ் அப்படின்றது. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே த்ரீ பவர் ஃபோர் மைனஸ் த்ரீங்கிறது த்ரீ பவர் ஒன் டிவைடட் பை, இங்கே டூ பவர் சிக்ஸு, இதை கீழே கொண்டு வரும்போது இது ரெண்டும் இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, இதுக்கும் நம்ம ஸோ இதுக்கு வந்து த்ரீ பவர் ஒன்று இன்ட்டு டூ டு த பவர் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னாக்கா இது ஃபைவு இது சிக்ஸு பேஸு. ஸோ டிவிஷனில் இருந்ததுனாக்கா எம் மைனஸ் என், எம்முங்கிறது ஃபைவு என்னுங்கிறது சிக்ஸு, அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து த்ரீ இன்ட்டு டூ டு த பவர் மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஃபைவ் மைனஸ் சிக்ஸுங்கிறது மைனஸ் ஒன். ஸோ இது பவர் மைனஸில் இருக்கிறதுனால இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கலாம், ஏ பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஏ பவர் எம். ஸோ அப்படி பண்ணும்போது த்ரீ பவர் டூ, த்ரீ டிவைடட் பை டூ, த்ரீ இன்ட்டு டூ டு த பவர் மைனஸ் ஒன்றுங்கிறது த்ரீ டிவைடட் பை டூ. அப்போ செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் த்ரீ டிவைடட் பை டூ நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.